ஸ்ரீசங்கர டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/2/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. தித்தி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை தித்தி காலை 8:12 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி தித்தி அப்படிங்கிறது வந்துடுறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 9:23 வரைக்கும் இருக்கும். அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுபம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் 4 நாழிகை 2 வினாடி வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சதுர்த்தி விரதம் என்பதை இன்றைய தினம் கொடுத்திருக்கிறார்கள். இது போக வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:00 முதல் 10:00 வரை நல்ல நேரம், மாலை 4:00 முதல் 5:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாகவே, ஒரு நன்னாளாகவே இந்த நாளானது அமைந்திருக்கிறது. ஆக ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கிற விஷயங்கள் அத்தனையுமே இன்றைக்கி நாம் தாராளமாக தயங்காமல் பண்ணலாம். அதுவும் குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் அந்த விஷயத்தை துவங்க வேண்டும். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருச்சியிலிருந்து வாணிஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். வீட்டிலே மருதாணி வளர்க்கக்கூடாதா அப்படின்னு அவ கேட்டிருக்கா. மருதாணி மாத்திரம் இல்லை, மருதாணி, அரளி, கருவேப்பிலை மற்றும் இதர சில மரங்களை வீட்டிலே வளர்க்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, இது உண்மையா, அதற்கான காரணம் என்ன அப்படின் தான் அவருடைய கேள்வியானது அமைந்திருக்கிறது. சரி, வீட்டில் மருதாணி வளர்க்கலன்னா நம்ம எங்கே போய் மருதாணியை வளர்க்க முடியும் சொல்லுங்கோ. காட்டில் போய் மருதாணியை வளர்த்துட்டு அதை போய் காட்டில் போய் பறிச்சுட்டு வந்து ஆற்றுல வச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது நமக்கு வருகிறது அல்லவா. அதாவது வீட்டிலே மருதாணி வளர்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், வீட்டிலே கொல்லைப்புறம் என்பது தனியாக அமைந்திருக்கும் பொழுது, அதாவது தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தோட்டமானது நம்முடைய வீட்டினுடைய அளவு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு தோட்டத்தினுடைய அளவும் அமைந்திருந்தால் தாராளமாக நீங்கள் வீட்டிலேயே மருதாணியை வளர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீட்டினுடைய அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 90 அடி நீளத்துக்கு வீடு அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னால், அதே 90 அடி நீளத்திற்கு பின்னாடி தோட்டத்தினுடைய அளவும் இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே மருதாணி செடியை வளர்க்கலாம். இதில் எந்த விதமான தவறும் இல்லை. மருதாணி மாத்திரம் இல்லை, நீங்கள் கேட்ட அரளி செடியையும் வளர்க்கலாம், அதே மாதிரி கருவேப்பிலையையும் வளர்க்கலாம். அரளி செடி ஆகட்டும், அரளி புஷ்பம் என்பது நாம் தலையிலே வைத்து கொள்ளக்கூடிய புஷ்பம் அல்ல. அரளி என்பது இறைவனினுடைய பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய புஷ்பம். அரளி மாத்திரம் இல்லை, அரளியை வளர்க்கலாம், நந்தியாவட்டையை வளர்க்கலாம். அந்த நாளெல்லாம் ஆற்றுல பூஜை பண்ணும் பொழுது நம்ம ஆற்றுலே இருக்கிற சுவாமிக்கு எப்படி பூ வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காசு கொடுத்து பூவை வாங்க மாட்டா. நம்ம ஆற்று கொல்லப்புறத்திலேயே நம்ம வீட்டு தோட்டத்திலேயே வளர்றதில்லவா இந்த நந்தியாவட்டை, அரளி, இந்த மருதாணி, இந்த செடியிலிருந்து பூக்களை பறித்து தான் வைப்பார்கள். மருதாணி பூ என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமிக்கு அழகாக அதாலேயும் நம்ம அர்ச்சனைங்கிறத பண்ணலாம். ஆக தோட்டத்தினுடைய அளவு என்பது பெரிதாக இருக்க வேண்டும், இது ஒரு விதியாக வைத்திருக்கிறார்கள். சரி சார், ஏன் இதெல்லாம் இப்போ வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரளி செடி என்பது அந்த அரளியினுடைய கொட்டை என்பது ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி மருதாணி பார்த்தோம்னா மருதாணியுடைய இலையும் இந்த கருவேப்பிலையினுடைய இலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பொழுது தெரியாமல் நம்ம கருவேப்பிலைன்னு நினச்சிட்டு மருதாணி பறித்து அதை கொண்டு வந்து அரைச்சி தொகையில் அரைச்சி சாப்பிட்டோம்னா அதுவும் விஷத்தன்மையை தந்துவிடும். இந்த காரணங்களினாலே வளர்க்கக்கூடாது என்று சொல்லி வைத்தார்கள். அதே நேரத்திலே தோட்டத்தினுடைய அளவு என்பது பெரிதாக இருக்கும் பொழுது அதை ஒரு இடத்துல இது ஒரு இடத்துல நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கும் பொழுது இந்த கன்ஃபியூஷன்ங்கிறது வராது. அரளி கொட்டை என்பது விஷத்தன்மை வாய்ந்தது, ஒரு கோபம் வரும்போது இதை வாங்கி அந்த நாளில் வச்சு அரைச்சி போட போட அரைச்சி சாப்பிட்ருவா இல்லையா, அந்த மாதிரிலாம் செய்யப்படாது. அவ்வாறு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு
குறிப்பாக அமைந்துவிடக்கூடாது என்பதனால்தான் இது போன்ற செடிகளை வீட்டிலே வைக்காதீர்கள்னு சொன்னான். அந்த மனநிலை என்பது நமக்கு வரக்கூடாது என்ற பிரார்த்தனையோடு இறைவனுடைய பூஜைக்காக நம்ம இந்த அரளி புஷ்பத்தை எடுத்து நித்தியம் பூஜை பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது தாராளமாக நீங்கள் அரளி செடியை வீட்டிலேயே வளர்க்கலாம், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி கருவேப்பிலை குத்துங்கிறத யோசிச்சு பாருங்களேன், நான் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு கருவேப்பிலை குத்து மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு கூட பழமொழி சொல்லுவா இல்லையா. அந்த கருவேப்பிலை மரம் என்பது வருவதே மிகவும் அபூர்வம். அவ்வாறு வருகின்ற பட்சத்திலே நம்ம வீட்டில் வம்ச விருத்திங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தாராளமாக நீங்கள் கருவேப்பிலை மரமும் வளர்க்கலாம். அதே மாதிரி இந்த முருங்கை மரம் அப்படிங்கிறத வைக்காத வீட்டில், ஏன்னா முருங்கை மரத்தில் பேய் வந்து சேர்ந்துடும் அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா. இதை ஏன் சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த முருங்கை மரத்திலே எளிதாக கம்பளி பூச்சி என்பது வந்துவிடும். அந்த கம்பளி பூச்சியினுடைய தாக்கமானது அது நம்ம மேலே வந்துடக்கூடாது, அந்த கம்பளி பூச்சி நம்ம வந்து கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் முருங்கை மரத்தையும் வீட்டில் வளர்க்காதேன்னு சொல்லி வச்சா. தோட்டம் என்பது பெரிதாக இருக்கும் பொழுது இந்த முருங்கை மரத்தை ஒரு ஓரமாக நீங்கள் வளர்க்கலாம். அது கூட ஈசானிய பாகத்திலே வளர்க்கக்கூடாது என்பதை நீங்கள் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். முருங்கைக்கீரைங்கிறது ரொம்ப அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறா இல்லையா, அந்த முருங்கைக்கீரையை நம்ம டெய்லி வாங்கி பறித்து சாப்பிட்றதும் நல்லது தானே. ஆக இது போன்ற மரங்களை தாராளமாக நாம் உபயோகப்படுத்துகின்ற விஷயங்களை தாராளமாக வீட்டிலே வளர்க்கலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் இறைவனினுடைய திருவருளினாலே உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.